நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கணக்கிட்டு ஆசான் சுதர்சன் ஆசிரியர் அவர்கள். இன்று மாணவர்களே, வங்கி இணக்க கூற்று தேர்ச்சி மட்டம் 4.4 வங்கி இணக்க கூற்று தொடர்பான முழுமையான வினாக்களை பற்றி ஆராய்வோம். ஏற்கனவே தரப்பட்ட வீடியோவில், முதலாவது வீடியோ ரெண்டாவது வீடியோவில் இது சம்பந்தமான போதுமான அளவு விளக்கங்களை தந்துள்ளேன். இதில் விரிவான கணக்குகளுக்கு செல்வோம். மாணவர்களே, உங்களுக்கு முதலாவது ஒரு உதாரணத்தை அடிப்படையாக கொண்டு நிறுவனம் ஒன்றின் 2020 மார்ச் மாதத்துக்காக கிடைத்த சில தகவல்கள். அதில் ஸ்டூடெண்ட்ஸ், நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட காசு கட்டுப்பாட்டு கணக்கு தரப்பட்டுள்ளது. இந்த நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட காசு கட்டுப்பாட்டு கணக்கில் வரவில் பெறுபனவுகளும் செலவில் கொடுப்பனவுகளும் அமைந்துள்ளது. அதே நேரம் இதை நான் ஒரு கற்பனையாக ஆன தொகைகளை போட்டு தந்துள்ளேன், ஒரு எடுகோளான அமௌண்ட்டுகளை போட்டு ஸ்டூடெண்ட்ஸ். அத்துடன் இப்போ நீங்கள் வரவில் பார்த்தா பெறுபனவுகள் காசோல இலக்கங்களை பாருங்கள், வெவ்வேறு இலக்கங்கள் இருக்கின்றது. நாம் வெவ்வேறு பட்ட தரப்பினரிடமிருந்து இந்த காசோலையை பெற்றதனால்தான் வெவ்வேறு இலக்கங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது நாணய நிறுவனத்தால் வழங்கப்பட்டுள்ளது இந்த காசோலைகள் என்பதனால் ஒழுங்கு முறையில் வருகின்றது. அவதானிகள் மாணவர்களே, 100, 105, 100, 106, 100, 107 அப்படி பெறுபனவுகள் காசு கணக்கில் வரவிலும் காசு கட்டுப்பாட்டு கணக்கில் வரவிலும் கொடுப்பனவுகள் செலவிலும் அமைகின்றது. காசு கட்டுப்பாட்டு கணக்கு ஒரு சொத்து என்பதனால் அது இயல்பாக வரவு மீதியை உடையதாக அமைகின்றது. அதனால் வரவில் வைப்பது வைக்கப்படும் விடயங்களினால் மீதி அதிகரிக்கப்படுகின்றது. செலவில் வைக்கப்படுவதனால் நிறுவனத்தை விட்டு காசு வெளியேறுகின்றது, காசு குறைவடைகின்றது, அதனால் செலவில் காணப்படும் குறைவடைகின்றது. இந்த அடிப்படையான விடயங்களை நீங்கள் கவனத்தில் கொள்ளப்பட வேண்டுமானவர்கள். அடுத்தது வங்கி கூற்று எடுப்போம். நான் திகதியை இங்கு கவனத்தில் கொள்ளப்படவில்லை, என்றால் விரைவாக கணக்கை முடிக்கணும் என்றதனால் திகதி கட்டாயம் அவசியமானவர்களே, கணக்குகளை திகதி தந்திருந்தால் குறிப்பிட்டு போடுங்கள். நான் இந்த இடத்தில் குறிப்பிடப்படவில்லை, நேரத்தை மிச்சப்படுத்துவதற்காக. அதே நேரம் வங்கி கூற்றின் மாணவர்களே, வங்கி கூற்று வங்கியால் தயாரிக்கப்படுகின்றது. இந்த வங்கி கூற்று வங்கிக்கு ஒரு பொறுப்பு, அதனால் அது செலவு பக்கம் மீதியுடையதாக இருக்கும். பெரும்பாலும் வரவு மீதியாகவும் அமையலாம் வங்கி கூற்று, பெரும்பாலும் செலவு பக்கம் மீதி. அதனால் மீதி செலவு பக்கம் என்பதனால் அதிகரிப்பை ஏற்படுத்த வேண்டிய செலவில் வைக்கின்றோம், குறைவை ஏற்படுத்த வேண்டிய வரவில் வைக்கப்படுகின்றது. இப்போ உதாரணமாக 150 உடன் 70 கூட்டப்படுகின்றது, கூட்டப்பட்டு 220 என்று வருகின்றது. 220 இருந்து 50 கழிப்படுகின்றது, அதன் பின் 170 அமைகின்றது. ஆனால் வங்கி கூற்றை வங்கி ஒரு பொறுப்பு கணக்கு என்ற தத்துவத்தின் அடிப்படையில் தயாரிக்கின்றது. ஏன் வங்கிக்கு அது பொறுப்பு என்றால், நாங்கள் வங்கியில் வைப்பு செய்யப்பட்ட காசு காசோலைகள் போன்ற விடயங்களை வங்கி எனக்கு தர வேண்டிய கட்டுப்பாட்டில் வங்கி அமைந்துள்ளது, வங்கிக்கு அமைந்துள்ளது. அத்துடன் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ கணக்கில் இப்போ காசு கட்டுப்பாட்டு கணக்கில் வரவில் காணப்படும் விடயங்கள் வங்கி கூற்று செலவிலும், செலவில் காணப்படுகின்ற விடயங்கள் வங்கி கூற்றில் வரவிலும் அமைந்திருக்கும். இதை நீங்கள் இலகுவாக அவதானிக்க முடியும். இப்போ இங்கு வரவோட இந்த செலவை ஒப்பிடுங்க. இப்போ உதாரணமாக 70 இருக்கின்றது. இந்த காசோலைக்கு பேர் என்ன பேர் என்று கூறலாம் என்றால் வசூலிக்கப்பட்ட காசோலை. காசு கட்டுப்பாட்டு கணக்கில் வரவில் இருந்து வங்கி கூற்றில் செலவில் காணப்பட்டால் அக்காசோலைக்கு பேர் வசூலிக்கப்பட்ட காசோலை. அதே போன்று ஸ்டூடெண்ட்ஸ், காசு கட்டுப்பாட்டு கணக்கில் இந்த 130 வரவில் இருக்கின்றது, ஆனால் வங்கி கூற்றில் செலவில் இல்லை. அப்படினால் இந்த காசோலைக்கு பேர் வசூலிக்கப்படாத காசோலை. இந்த வசூலிக்கப்படாத காசோலை என்பது காசு கட்டுப்பாட்டு கணக்கில் வரவில் வைத்து வங்கி கூற்றில் செலவில் இடம் வராத காசோலை. அப்படின்னால் இதை இப்படியும் கூறிக்கொள்ளலாம், நிறுவனத்தால் வைப்பு செய்யப்பட்டு அல்லது பெறப்பட்டு வங்கியில் இடப்பட்ட காசோலை, வங்கியால் இன்னும் பணம் சேகரிக்கப்படாது அல்லது வசூல் செய்யப்படாது அல்லது தேராத காசோலை அல்லது வங்கி கூற்றில் செலவு வைக்கப்படாத காசோலை, காசு கட்டுப்பாட்டில் வரவு வைத்து. அதே போன்று ஸ்டூடெண்ட்ஸ், இங்கு வங்கி கூட்டில் மட்டும் இருக்கின்றது 20, இது நேரடி வைப்பு. இந்த தொகை திருத்திய காசில் காசு கட்டுப்பாட்டில் இடம்பெறும். காரணம், இந்த தொகை இந்த காசு கட்டுப்பாட்டு கணக்கில் என்ன செய்யவில்லை, இடம்பெறவில்லை. அதே போன்று ஸ்டூடெண்ட்ஸ், இந்த 50 அங்கு செலவென்றால் இங்கு வரவும்,
ஆனால் 30 இல்லை 100 107 காசுகளை இருக்கின்றது தொகை வேறுபட்டிருக்கின்றது பொதுவாக ஒன்றுமே மேலைத்தல கட்டாயம் குறிப்பிடுவான் எங்கு தவறு இருக்கின்றது என்று பொதுவாக ஒன்றுமே குறிப்பிடவில்லை என்றால் காசு கட்டுப்பாடுலாம் தவறு இருக்கிறது நாம் கருத வேண்டும் குறிப்பிட்டு கூறினால் மாத்திரம் வங்கி கூட்டில் தவறு நடுங்க அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் இந்த 25 52 என்று இருக்கிறது இங்கு சாரி இங்கு பிள்ளையா இருக்கின்றது பிள்ளைண்டு போட்டு வைங்க காணப்படாத விடயங்களுக்கு வட்டத்தை போடுங்க ஸ்டூடெண்ட்ஸ் காணப்பட்ட விடயத்துக்கு பிள்ளைண்டு போடுங்க அதாவது வங்கி கூட்டில் காணப்படுகின்றது ஆனால் காசுல பிள்ளையா இருக்கின்றது இதே இது வங்கி கூட்டில் பிழை என்றிருந்தால் இங்கு பிழை போடுங்க காசு கட்டுப்பாட்டில் பிழை என்பதனால் இங்கு பிழை போட்டிருக்கீங்க அதே போன்று ஸ்டூடெண்ட்ஸ் இந்த 5 காசு கட்டுப்பாட்டில் வரணும் ஆனால் இலகுவான ஐடியா காரணம் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி என்றால் வங்கி கூட்டில் மட்டும் மட்டம் போட்டவைகள் திருத்திய காசு கட்டுப்பாட்டில் வரும் அது காசு கட்டுப்பாட்டில் இன்னும் பதியப்படவில்லை அதே நேரம் காசு கட்டுப்பாட்டில் இருந்து வங்கி கூட்டில் வராத விடயங்கள் வங்கி இணக்க கூட்டுக்கு வரும் இந்த காசுக்கு பேர் மாற்றப்படாத காசு இதை வைத்து திருத்திய காசு கட்டுப்பாடும் வங்கி நோக்கத்தையும் செய்வோம் விடைகள் முதலாம் கேள்விக்குரிய இது திருத்திய காசு கட்டு அல்லது திருத்திய வங்கி கணக்குன்னு கூறலாம் காசு புத்தக வங்கி கணக்கு நம்ம இந்த திருத்தியதில் வங்கி கூட்டில் மட்டும் காணப்பட்ட விடயங்கள் இங்கு வரவு இங்கு செலவு இருக்கின்றது அவனால் வங்கி கூட்டில் வரவில் காணப்படுற விடயத்தை செலவில் வைங்க செலவில் காணப்படுற விடயத்தை வரவில் வைங்க இதை திருத்த முன் இந்த மீதியில் உள்ளடக்கணும் இந்த 245 என்ற 20 மீதியை இங்கு மேலே போடுங்க இங்கு போடுவதற்குரிய காரணம் இந்த மீதியில் சில விடயங்கள் பதியப்படாமலும் இருக்கின்றது அதே நேரம் தவறாகவும் இருக்கின்றது நம்மளால் இங்கு 5 வங்கி கூட்டல் வரவண்டால் திருத்திய காசு கட்டுப்பாட்டில் செலவு அல்லது இந்த 5 நிறுவனத்தை விட்டு காசு வெளியேறிருக்கு அதாவது வங்கி என்னிட்ட இருந்து அறவிட்டிருக்கு அதனால் என்னுடைய காசுட தொகை அல்லது வங்கியிட மீதி குறைவடைஞ்சிருக்கேன் அதனால் என்னை விட்டு காசு கொடுப்பனவா இருக்கின்றதனால் இது செலவு வங்கி கட்டணம் 5 அதே நேரம் 20 எனக்கு இன்னொரு ஆள் தரவண்டி ஒரு ஆள் காசையா அல்லது காசுலையே நேரடியாக வங்கியில் வைப்பு செய்துள்ளார் இந்த தொகை என்னுடைய வங்கி மீது அதிகரித்துள்ளது காரணம் எனக்கு என்னுடைய பெருவனவு அமைந்துள்ளது அட எந்த சார்பாக வங்கி அதை வசூலித்து தந்திருக்கு பெற்றுள்ளது அதனால் எனக்கு பெருவனவு என்பதனால் வரவுல வைக்கலாம் அல்லது இங்கு செலவு என்பதனால் இங்கு வரவு 2 மதத்தில் இதாகும் பழம்பட்டோர் நீரடி அதே நேரம் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னொரு தவறு இருக்கின்றது இந்த 25 காசோலை 52 காசோலை இதுக்கு ஐடியா அங்காரம் இது நிறுவனத்தால் விடப்பட்ட தவறு இந்த தவறை எவ்வாறு நீங்கள் செய்யலாமண்டா ஸ்டூடெண்ட்ஸ் எந்த பக்கத்தில் எந்த விடயம் இருக்கின்றதோ அந்த விடயத்தினையும் விட அதிகமாக பதிஞ்சா எதிர்பக்கம் பதிய வேண்டிய தொகையை விட கூட பஞ்சா எதிர்பக்கம் குறைய பஞ்சா அதே பக்கம் இப்போ உதாரணமாக சொல்றேன் 25 5 வாங்கிட்டார் 25 காசு கட்டுப்பாட்டில் 5 வாங்கிட்டார் ஆனால் குறைய வச்சுட்டாரு குறைய வச்சா எவ்வளவு குறைய வித்தியாசம் 20 அதே பக்கம் இதே 25 அவர் தெரியாமல் 52 வைத்தால் கூட வச்சுட்டார் கூட வச்சா எதிர்பக்கம் அந்த நாலேஜை நீங்கள் எடுங்க எந்த பக்கம் வருதுன்னு அந்த நடவடிக்கையை பாருங்க அப்போ இந்த நடவடிக்கை இல்லை காசு கட்டுப்பாட்டில் பதிய வேண்டிய தொகை 52 இதுதான் சரியானது ஆனால் தெரியாமல் அவர் என்ன செஞ்சிட்டாரு 25 வைத்துட்டார் அப்போ அந்த 25 குறை 52 ஒப்பிடுங்க குறைவாக இருக்குது எவ்வளோ வித்தியாசம் ரெண்டு கிடையிலான 27 அந்த 27 செலவுல வைங்க செக் நம்பரை போட்டு 100 107 இப்போ பேலன்ஸ் பண்ணுங்க 265
265 நிதிநிலைமைக்கூட்டில் காட்டப்படும் சரியான மீதி எது என்று கேட்டாலும் இந்த திருத்திய காசு கட்டுப்பாட்டு இறுதியா வரும். இப்ப இரண்டாவது கேள்விக்கு வங்கி இணக்க கூட்டு தயாரித்தோம் என்றால் வங்கி இணக்க கூட்டு தயாரித்தோம் என்ற ஸ்டூடண்ட்ஸ் இப்ப திருத்திய காசு கட்டுப்பாட்டு மீதியத்தான் அடிப்படையாக வைத்து அங்கு தயாரிக்கப்பட வேண்டும். இந்த வங்கி இணக்க கூட்டுல நீங்க அநேகமான மாணவர்கள் மாற்றப்படாத காசுகளை கூட்டி வசூலிக்கப்படாத காசுகளை கழிக்கும்படியும் அதே மாதிரி எடுத்தோடனே அதுதான் செய்வாங்கன்னு எனக்கும் தெரியும். இப்ப நான் என்ன சொல்றேன்டா ஸ்டூடண்ட்ஸ், எப்பையும் அக்கௌண்டிங்கில் வரவு இல்லாமாக்க செலவு, செலவு இல்லாமாக்க வரவு, அதே போல் கூட்டுணை இல்லாமாக்க கழித்தல், கழித்தல் இல்லாமாக்க கூட்டல். அப்போ அநேகமான மாணவர்கள் படிக்கிறது இந்த வங்கி கூட்டு மீது கூடியிருந்தால் கூட்டுங்க, குறைந்திருந்தால் குறைங்க என்ற மெதட்டை விடுங்க, ஒரு புதிய மெதட்டுக்கு வாங்க. எப்படி இலகுவான மெதட், இந்த காசு கட்டுப்பாட்டு மீதியை தனி இணக்கம் செய்ய போகிறீங்க வங்கி கூட்டு மீதியோட. ஆனால் இந்த 233க்குள்ள இந்த 130 கூட்டுப்பட்டிருக்கு, சரி ஒழுங்காக அக்கௌண்டிங்காக பர்ஃபெக்டாக படிச்சிருங்க பிள்ளை. இப்போ கொஞ்சம் கூட்டியிருந்தால் கூட்டுங்க, கழிச்சிருந்தால் கழிங்க, அந்தந்த மெதட்டுகளுக்கு போகாதீங்க, விளங்கி செய்யுங்க. அக்கௌண்டிங் கணக்குகள் என்பது இப்போ நம்ம ஒன்று செஞ்சதை இல்லாமல் பிடிச்சி வட்டி விடையலாம், அது இல்லாமல் அது எதிரான பதிவு பதிங்க. கூட்டுனா இல்லாமல் கழிங்க, கழித்த இல்லாமல் கூட்டுங்க. அப்போ ஸ்டூடெண்ட் இங்கு வரவுல வைக்கிற இந்த 130 இந்த மீதி கூடியிருக்கு, இந்த ப்ளஸ் போட்டிருக்கேன், இல்லாட்டி 170, 70, 220 அதனால் 130 கூட்டுப்பட்டு 350 அமைந்துள்ளது. ஆனால் வரவுல வைத்த இந்த 130 இந்த மீதியை கூட்டிருக்கின்றது. அந்த 130 பேர் வசூலிக்கப்படாத காசுலேன்னு உங்களுக்கு சொல்லி தந்துள்ளேன். ஆனால் அந்த கூட்டுனா இல்லாமல் என்ன செய்யுங்க, கழிங்க, அதுக்கு பேர் வசூலிக்கப்படாத காசு. இந்த செலவுல இருக்கின்ற வட்டம் போட்டது கழிவட்டிருக்கின்றது எவ்வளவு, 30. ஆனால் இந்த 30 காசோலை காசு கட்டுப்பாடு கழிவட்டிருக்கின்றது. ஆனால் இந்த 233 இல்லாட்டி இந்த 245 அது கழிவட்டு வந்திருக்கு, கழிச்சது இல்லாமல் என்ன செய்யுங்க, கூட்டுங்க. மாற்றப்படாத அல்லது சமர்ப்பிக்கப்படாத காசு. இப்போ ஒன்றுக்கும் மேற்பட்ட காசோலையில் வரும்போதும் இந்த முதலாவது பக்ஸை நீங்கள் எங்களை யூஸ் பண்ணீங்கன்னா ஓகே சொல்லி, ஒரே ஒரு காசோலை இருக்கிறாலும் ரெண்டாவது யூஸ் பண்ணிடலாம். 233 130 போனால் 133 வங்கி கூட்டு மீதி. இங்கே கவனிங்க, வங்கி கூட்டு மீதியும் அதே வங்கி கூட்டு மீதி 133 வந்துள்ளது. அப்பென்றால் இந்த வங்கி கூட்டு மீது 133 கேட்ட மாதிரி நாங்கள் இணக்கம் செய்துட்டோம் 233. அப்படின்னால ஒரு மாணவர் கேட்காரு, இப்போ காசு கட்டுப்பாட்டு கணக்கு மீதி மாறுமா சார் வங்கி கூட்டு செய்கிறதனால், இணக்க கூட்டு செய்வதனால் எந்த மீதியும் மாறாது, இணக்கம் தான் செய்கிறோம். இப்போ ஒன்றே ஒன்று இணக்கம் தான் செய்கிறோம், இணக்கியா வைக்கமே தவிர திருத்தம் செய்யலை. திருத்தம் செய்தால் மீதி மாறும், இணக்கம் செய்தால் மீதி மாறாது. ஆனால் 233 தான் காசு கட்டுப்பாட்டு மீது, வங்கி குற்று மீது 133 சரியான காசு கட்டுப்பாட்டு மீது அதை நாங்கள் வெளிப்படுத்துவோம் மக்களிடையவர்களுக்கு. இதிலிருந்து ஒரு வினாவை நான் உங்களுக்கு தெளிவாக விளங்கப்படுத்தியுள்ளேன் ஸ்டூடெண்ட்ஸ். இரண்டாவது இதுக்கு போவோம், வங்கி மேலதிக பற்றுடன். சரியா, வங்கி மேலதிக பற்றுடன் நம்ம இது செய்வோம் பிள்ளைகள்.